1/2 கிலோ மட்டன் க்ளீன் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். இதில் நம்ம மசாலா சேர்த்துக்கலாம். மிளகாத்தூள் 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள், அடுத்து மல்லித்தூள் 1, 2, 3 ஸ்பூன் மல்லித்தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா தூள், மஞ்சள் தூள் 1/2 ஸ்பூன், இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1, 1/2 இதில் 1/2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், தேவையான உப்பு, மல்லித்தழை கொஞ்சமாக, புதினாத்தழை கொஞ்சம், ரெண்டு சேர்த்து ஒரு கைப்பிடி அளவுக்கு, எண்ணெய் 2 ஸ்பூன், அடுத்து தயிர் வந்து 1 50 கிராம். இதை இப்போ கலந்து வச்சிடலாம். இப்போ மசாலா போட்டு மட்டனை வந்து கலந்தாச்சு. 1 மணி நேரத்துக்கு ஊறட்டும், மூடி வச்சிடலாம். மட்டன் ஊற வச்சு 1 மணி நேரம் ஆயிடுச்சு. மட்டனும் பார்த்திங்கன்னா நல்லா ஊறியிருக்கு. இப்போ தாளித்து விட்றலாம். குக்கர் வச்சு அதில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதுமே 3 கிராம்பு, 3 பட்டை, ஏலக்காய் 3, கொஞ்சம் கருவேப்பிலை, அடுத்து 2 பெரிய வெங்காயம். வெங்காயத்தை நல்லா பொன்னிறமாக வதக்கிக்கலாம். பாருங்க, வெங்காயம் வந்து நல்லா பொன்னிறமாக வதங்கிருச்சு. இந்த டைமில் நம்ம ஊற வச்சுருக்கோம் இல்லையா மட்டன், அதை சேர்த்துடலாம். இதில் உப்பு எல்லாமே போட்டிருக்கோம், அதனால் வதக்கி விட்டால் மட்டும் போதும். 1-5 நிமிஷத்துக்கு இதை நல்லா வதக்கி விட்டுறலாம். பாருங்கள், நல்லா வதங்கிட்டுருக்கு பாருங்கள் மட்டன். மட்டனில் லைட்டாக கொஞ்சம் தண்ணி விட்டு நல்லா இந்த மாதிரி வதங்கிட்டுருக்கு. இப்போ இதில் தண்ணி சேர்த்துக்கலாம். கொஞ்சம் அந்த மசாலா ஊற வச்சோடையே அதையோட சேர்த்தே இதில் ஊற்றிக்கலாம் கொஞ்சம் தண்ணி. கறி முங்குற அளவுக்கு தான் தண்ணி சேர்த்துருக்கேன். இதில் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம முன்னாடி உப்பு போட்டிருந்தோம், ஆனால் பத்தாது, கொஞ்சம் தண்ணி ஊற்றுனதுக்காக கொஞ்சம் உப்பு. இப்போ குக்கர் மூடி போட்டுடலாம். 5 விசில் விட்டு ஆஃப் பண்ணிக்கலாம். மட்டன் வேக வச்சு 5 விசில் விட்டு இறக்கியாச்சு. இப்போ இதுவே இப்படியே நம்ம எடுத்து எப்பயுமே சாப்பிட மாட்டோம் இல்லையா, மறுபடியும் வேக வச்சுக்கலாம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிடலாம். 10 நிமிஷத்துக்கு நல்லா கொதித்து வேகட்டும். இந்த தண்ணியும் பார்த்திங்கன்னா நல்லா வற்றி கிரேவி பக்குவத்துக்கு வரட்டும், அது வரைக்கும் வேகட்டும். நல்லா ஒரு 10-15 நிமிஷம் வரைக்கும் வேக வச்சாச்சு. இந்த சமயத்தில் மட்டன் கொஞ்சம் வேகாமல் இருந்தால் கூட நல்லா வெந்துடும். அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா நம்ம தண்ணியாக இருக்கு மட்டன் குழம்பு, மட்டன் வந்து தண்ணியாக இருந்துச்சு பார்த்திங்களா, அது பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லா கெட்டி சேர்ந்து வந்துடும். இப்படி செஞ்சால் மட்டும் இல்லை, எப்பயுமே நீங்கள் மட்டன் சிக்கன் குக்கரில் பண்ணிங்கன்னா மறுபடியும் கொஞ்சம் நேரம் வேக வச்சு அதுக்கப்புறமா நீங்கள் எடுத்து பரிமாறுங்க. அப்போ வந்து ரொம்ப நல்லாயிருக்கும், குழம்பு வந்து நல்லா வெந்திருக்கும். இல்லை அப்படியே நீங்கள் எடுத்து சாப்பிட்டீங்கன்னா கொஞ்சம் தண்ணி தனியாக, அப்புறமா குழம்பு தனியாக வந்து பிரிஞ்சு வரும். நிறைய பேர் கமெண்டில் சொல்லியிருக்கீங்க, நான் குழம்பு செய்கிறப்போ வந்து பார்த்தீங்கன்னா மட்டன் குழம்பு தனியாகவும் கறி தனியாகவும் தனித்தனியாக பிரிஞ்சு போயிடுது, மசாலா தனித்தனியாக பிரிஞ்சு போகுதுன்னு சொல்கிறீங்க. நீங்கள் உடனே எடுத்து அப்படி சாப்பிட்றதுனால தான் அந்த மாதிரி பிரிஞ்சு போயிடுது. இந்த மாதிரி வேக வச்சுட்டு மறுபடியும் நீங்கள் எடுத்து சாப்பிட்டிங்கன்னா மசாலா வந்து தனியாக பிரிஞ்சு போகாது, நம்ம குழம்போடு சேர்ந்து நல்லாயிருக்கும். தனித்தனியாக குழம்பு தனியாகலாம் போகாது, மறுபடியும் இந்த மாதிரி வேக வச்சுக்கணும். நான்வெஜ்ஜில் மட்டும் இல்லை, வெஜ்ஜிலையும் அதே போல் தான். குக்கரில் செஞ்சிங்கன்னா மறுபடியும் கொஞ்சம் நேரம் வேக வச்சுக்கோங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். பார்த்திங்கன்னா நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு. அப்புறம் இதில் டேஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா புதினா. கண்டிப்பாக இந்த மாதிரி மட்டன் நீங்கள் செய்கிறப்போ புதினா கண்டிப்பாக நம்ம செய்கிற அளவுகளை பொறுத்து நீங்கள் கொஞ்சம் அதிகம் இந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கிட்டிங்கன்னா இதில் டேஸ்ட் வந்து அந்த புதினா தான். அதே போல் இதில் பார்த்திங்கன்னா நம்ம தக்காளியெல்லாம் போட்டு மட்டன் குழம்பு செய்வோம் இல்லையா, ஆனால் தக்காளி வந்து மட்டனுக்கு எப்போயுமே கம்மியாக தான் சேர்த்துப்போம். நான் இன்றைக்கி சுத்தமாகவே மட்டனில் வந்து தக்காளி சேர்த்துக்கல. இந்த மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட் எப்பயும் நம்ம சாப்பிட்றத விட இந்த மட்டன், இந்த மாதிரி நீங்கள் மட்டன் கிரேவியோ மட்டன் குழம்பு செஞ்சிங்கன்னா டேஸ்ட் வந்து ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். சப்பாத்தி ஊற்றி சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும், பரோட்டாவுக்கு நல்லாயிருக்கும், சாதத்துக்கும் நல்லாயிருக்கும். இதே போல் மட்டன் நீங்களும் ட்ரை பண்ணுங்கள், ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறுபடியும் சொல்கிறேன், புதினா வந்து மறக்காமல் சேர்த்துக்கோங்க, அப்போ தான் வந்து அந்த டேஸ்ட் வந்து உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக தெரியும். அவ்வளோதான். இப்போ அடுப்பை வந்து நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். இதுக்கு மேலே நம்ம தாளிக்கவோ எதுவுமே இல்லை, அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம்.
இதே போல் மட்டன் கறி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிவிட்டு நம்ம செரின்ஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க.